ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அதாவது குரூப் 4 எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்டிங் எடுத்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஜேஏ போஸ்டிங், அந்த ஸ்டோர் கீப்பர், அந்த மாதிரியான போஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட் ஆஃப் குறிப்பிடாத சில கேண்டிடேட்டுக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட் இந்த செகண்ட் ஃபேஸில் தான் கட் ஆஃப் எல்லாமே தெரியும். அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரூப் 2 போஸ்டோட கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த மெமோ வந்து ஜென்ரேட் ஆகலை, வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிடும். அதோட லிங்க்குமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த ரெண்டு அப்டேட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. டெலகிராம் குரூப் மூலமாகவே குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான மெட்டீரியலுமே பிடிஎஃபாகவே அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4 ஃபைனல் ரிசல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ் 2 ரிசல்ட் என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், அந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமான செகண்ட் ஃபேஸ் ரிசல்ட் தான் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஸ்பெஷல் கேட்டகரியுமே இல்லாமல் ஒரே ஒரு ஆள் மட்டும், எஸ்சி கேண்டிடேட்டில் மேல் கேண்டிடேட் மட்டும் ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 241.5, அதாவது 161 கொஸ்டின் ரைட் ஆகியிருக்காங்க. எதுக்காக ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோர்ட்டு கேஸ் மூலமாக ரிசல்ட் வந்து இவங்களுக்கு இப்போ போஸ்டிங் கிடச்சிருக்கலாம், அதனால் இவங்களை வித்ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமலாம் செகண்ட் ஃபேஸில் கிடைக்கிறது கஷ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. டிஸ்டினிவிடோ கேண்டிடேட்டுக்கெலாம் கட்டாக பார்த்தீங்கனாக்கா 140 கொஸ்டின் ரைட் ஆனாக்கா கிடச்சிருக்கு. அதர்ஸ்லேயே இருக்கட்டும், பிசி கேண்டிடேட்லேயே இருக்கட்டும், அந்த 135 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கொஸ்டின் வித்தியாசம் இருக்கே தவிர அதிகமாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு 135-140 கொஸ்டின் கரெக்டாக இருந்தீங்கன்னா டிஸ்டினிவிடோ கேண்டிடேட்டுக்கெலாம் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 128 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டானவங்களுக்கு கிடச்சிருக்கு. 128 மேலே அவங்களோட கட் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த டிஸ்டினிவிடோ கேட்டகரி தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 130 கொஸ்டின் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. 130 கொஸ்டினுக்கு மேலே ரைட் ஆனாக்கா இவங்க எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. மற்ற கேட்டகரி எல்லாருக்குமே, அதாவது எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம் கேண்டிடேட் எல்லாருக்குமே அந்த நார்மல் பிடபிள்யூடி கேண்டிடேட் எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி 2024 ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 2க்கான கவுன்சிலிங் லிஸ்ட்டு விட்டாங்க. அதாவது கவுன்சிலிங் டேட்டு 21/2/2024 நாளைக்கு தான். அந்த கவுன்சிலிங் மெமோ வந்து டிஎன்பிஎஸ்சி பேஜில் இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு போனீங்கன்னாக்கா அந்த லிங்க் வரும், ஆனால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தா இந்த மாதிரி எரர் அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. இன்னும் மெமோ வந்து அப்டேட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி அப்டேட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரமாக ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. 21/2/2024 அப்படின்னு சொல்லி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் தான். நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மெமோவையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு அப்டேட் கொடுத்தாக்க கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் மூலமா கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கிளாஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 999 மட்டும்தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 தேர்வுகள், குரூப் 4 எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி அந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட்டுமே இருக்கும். அந்த டெஸ்ட் முடிஞ்சவுடனே மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000 மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸாக எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே மேக் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாமே காட்டியிருப்போம், அந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட லிங்க் கூட இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங் எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ் A to Z அந்த டாப்பிக்கான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 27 டாபிக் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், March 2023 March 2024 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். நீங்கள் மெட்டீரியலுக்காக வேறு எங்கேயுமே தேட தேவை இருக்காது. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே சாலிடாக 185 கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டாக. டெஸ்ட் பேட்ச் வந்து February 26 தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே 8903022290 வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, கூடவே உங்களோட டெலகிராம் நம்பரையும் சென்ட் பண்ணிருங்க. இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம், அதாவது என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம், எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்லேயே கடைசியாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருப்போம், நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ் சயின்ஸ் பாலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே எங்கெங்கே படிக்கணுன்ற அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் ஓல்டு புக்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ப்ரூஃபு, அது மட்டும் இல்லாமல் குரூப் 4ரோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். பக்கத்தில் இருக்க அந்த கிளிக்கேன்ற லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும், எல்லா டீட்டெயிலுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் பேஜில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.